வனத்தை பற்றிய கதை தான், சுற்றுப்புற சூழலை பற்றிய கதை தான். இரண்டு கிளிகள் வனத்திலே வசிக்கிறது, சுத்தமான காற்று, சுத்தமான பழங்கள், சுத்தமான தண்ணீர் கிடைக்கிறது. அந்த கிளி பெண் கிளிக்கு முட்டையிடக்கூடிய பருவம் நெருங்குகிறது. அதில் நான் ஒரு வரி எழுதுவேன். வனம் முழுக்க சுற்றி அலைந்தும் பொந்து உள்ள மரங்கள் எங்கேயுமே இல்லை. ஏன்னா கிளிக்கு வந்து பொந்தில் தான் முட்டையிட தெரியும், கூடு கட்ட தெரியாது தெரியாது. நான் இதில் என்ன சொல்ல வர்றேன்னா, வயோதிகமான மரத்தில் தான் பொந்து விழும். ஆக என்ன, வனங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. வெறும் செடி கொடிகளாகவும் இளைய மரங்கள் தான் இருக்கிறது. மூத்த மரங்கள், வயோதிகமான பொந்து உள்ள மரங்கள் இல்லை என்பதை அந்த ஒரு வரியிலே நான் சொல்வேன். வனம் முழுக்க தேடி அலைந்தும் தான் அடையாத்து முட்டையிட்டு அடையாத்து குஞ்சு உரிப்பதற்கான பொந்து உள்ள மரங்கள் எங்கேயுமே இல்லை. தன்னுடைய தன்னுடைய வம்சம் கீழே விழுந்து வீணாகி கூடாது என்று அந்த ஆண் கிளியும் பெண் கிளியும் வனத்தை விட்டு வெளியேறி நான்கு வழிச்சாலை, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போடப்பட்ட நான்கு வழிச்சாலையில் இருந்த மரங்கள், வெட்டப்பட்ட மரங்களுடைய எண்ணிக்கை 1,05,000,000. எல்லாம் ராணி மங்கம்மாள் காலத்திலே உள்ள மரங்கள், சேர்ந்து பிடிச்சா 3 பேர் பிடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய மரங்களும் வைத்தறிச்சலா அறுத்து குமிச்சிட்டான். ஒரு மரம் கிடையாது. ஒரு மரம் வெட்டினால் 10 மரங்கள் நட வேண்டும் என்ற உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய அரசு என்ன செய்கிறது, ஒரு மரத்தை வெட்டி 10 அரளிச்செடியை நட்டி கணக்கு சொல்கிறது. அரளிச்செடி இருக்கும், நீங்கள் பாருங்கள், 10 அரளிச்செடி இருக்கும் கூட, மரம் இருக்காது. இந்த கிளி, இரண்டு கிளிகளும் வனத்தில் விட்டு வெளியிலே வந்து அந்த நான்கு வழிச்சாலையில் ஒரு மொட்டை பனைமரம், அந்த பனைமரத்தில் தன்னுடைய முட்டையை இட்டு அடையாக்க தொடங்குகிறது பெண் கிளி. அதுக்கு கிடைக்கின்ற உணவு, அது பக்கத்தில் ஒரு 24 மணி நேரமும் லவுட் ஸ்பீக்கர் பாடக்கூடிய ஒரு சாலையோர கேண்டீன், அந்த கேண்டீனிலிருந்து சாப்பிட்டு போட்ட இலையில் ஒட்டியிருக்கக்கூடிய உணவு தான் அந்த கிளிகளுக்கு கிடைக்கிறது. சுத்தமான தண்ணீர் கிடைக்கவில்லை, சுத்தமான உணவு கிடைக்கவில்லை. 24 மணி நேரமும் போக்குவரத்துக்கள் அந்த லவுட் ஸ்பீக்கரினுடைய ஒளியெல்லாம் எப்படி டிஸ்டர்ப் பண்ணு. இதெல்லாம் நம்மளை பற்றிய கதை, இது கிளியை பற்றிய கதை நீங்கள் நினச்சிடாதீங்க. நம்ம இன்றைக்கி அந்த பாட்டு தான் பட்டுக்கிட்டுருக்கோம். சூழலை சார்ந்த கதை. கடைசியிலே முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சப்பனா அந்த குஞ்சினுடைய நிறம் கிளிப்பச்சை நிறத்திலே இல்லை, செங்கழிச்சிக்கிட்டு இருக்கு. தாய்க்கிளியும் தகப்பன்களையும் வருத்தப்படுது. நம்முடைய சுயமான நிறம் பச்சை, கிளிப்பச்சை என்பது எவ்வளோ பெரிய ஒரு நிறம். அந்த கிளிப்பச்சை நிறத்தை இழந்துட்டோமே, செவப்பு கலர்லேயும் மஞ்சள் கலர்லையும் சேர்ந்து செம்பட்ட கலர்லேயும் இருக்குது. ஆக நம்ம சுயத்தை இழந்துட்டோமே. நம்மளாம் நீங்கள் எல்லா சுயத்தையும் இழந்தாச்சு. பேருக்குனா தமிழன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் பேசுகிற மொழி தமிழ் கிடையாது, உடுக்கிற உட தமிழ் கிடையாது, உன்ற உணவு தமிழ உணவு கிடையாது, பேசுக்கு தமிழன் தமிழ்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் குறியீட்டு கதை, இது சிம்பாலிக். இதையெல்லாம் படிக்கிற ஒரு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். கடைசியில் அந்த கிளி என்ன செய்யுது, சரி நிறத்தை இழந்துட்டோம், நம்முடைய பாசை நம்முடைய மொழியை இழந்துடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிக்கு கீ 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 கீன்னு தன்னுடைய தாய் பாசையை சொல்லி கொடுக்கின்றது. ஆனால் அந்த கிளி குஞ்சிகள் டேங் டேங் லாரியினுடைய ஆரன் சத்தத்தை கூப்பிட்டு பழகிடுச்சு. பா 24 நேரம் லாரி தானே போய்கிட்டு இருக்கு, அந்த சவுண்டை தான் அது பழகிடுச்சு. ஆக பாசையும் போச்சு, நிறமும் போச்சு, தன்னுடைய சுயத்தை எல்லாத்தையும் இழந்தாச்சு. இப்படி போகும் அந்த கதை. ஆக நாங்கள் வந்து எழுத்தாளர்களாகிய நாங்கள் வந்து எப்படி நேரடியாக பிரச்சாரம் பண்ணாவிட்டாலும் கூட எங்களுடைய எழுத்துக்களிலே, எங்களுடைய நாவல்களிலே, சிறுகதைகளிலே, நாவல்களிலே, கவிதைகளிலே, கட்டுரைகளிலே, நாடகங்களிலே, நாங்கள் எங்களுடைய படைப்புகள் அனைத்திலையும் சுற்றுப்புற சூழல்களை வலியுறுத்தி நாங்கள் எங்களுடைய ஆக்கங்களை நாங்கள் படைத்துக்கொண்டே இருக்கின்றோம். அதற்கு போதுமான அங்கீகாரங்களும் எங்களுக்கு கிடைக்கின்றன. அரசாங்கம் ஒரு நேரத்தில் கைது பண்ணினாலும் இன்னொரு நேரம் எங்களை கௌரவப்படுத்துகிறது. ஆக நான் மதிப்பிற்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னவென்றால், தயவு செய்து நீங்கள் பனைமரத்தை காக்க வேண்டும், பனை தொழிலாளர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று உண்மையிலேயே கருதுவீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது முதலிலே பனைமரத்திலே கல் இறக்குவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.